ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். நம்ம வந்து ட்ராவல் டைமில் புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அதை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாணலியில் 100 மில்லிக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு வந்து காட்டினது பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது வறுத்து வச்சுருந்தேன், அதை தான் காட்டினேன். அதில் என்னென்ன சேர்த்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், வர கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாஞ்சாறு. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு சேர்த்தியாச்சு, 100 கிராம் பூண்டு, ஒரு 10 வரமிளகாய் இருக்கும், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா வந்து பொன்னிறமாக பூண்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ புளி ஊற வச்சுருந்தேன். புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே மசாலா வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பவுடர் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து இந்த பொடியை சேர்த்திக்கலாம். பொடியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக பவுடர் போய் நின்றுரும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளி குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த பொடி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, வெந்தயம், வரமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்தி தான் அதில் வறுத்துருக்கேன். இப்போ வந்து சாதத்தில் போட்டு கிளறத்துக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கடலைப்பருப்பு வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து இதிலே போட்டு, உளுந்து வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்தும் வந்து வறுத்துக்கலாம். இது வறுக்கட்டும். சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாத வரத்துக்காக லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்தி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம் சாப்பாட்டை. இது ஆறட்டும். புளி பாருங்கள், புளி தண்ணி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு நல்லா கிரேவியாக வந்துருச்சு. நல்ல எண்ணெய், நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லாக வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நாம் சாதத்தில் நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். ஆற வச்ச சாதத்தில் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை தேவைப்பட்டால் வேர்க்கடலையும் சேர்த்திக்கலாம். வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து எண்ணெயிலே நம்ம போட்டு வறுக்கலாம். தாளிக்கும் போதே கூட போடலாம். ஆனால் இது மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா பருப்பு ஊறாமல் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து தனியாக பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றி, புளி குழம்பை ஊற்றி நல்லா சாதம் கிளறி விட்டுறலாம். நல்லா சுவையான புளியோதரை ரெடி ஆயிருங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த பவுடரோட மணம் பாருங்கள். நம்ம வந்து மசாலா அரைச்சி போட்டோம் இல்லையா, அதனோட வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நல்ல அட்டகாசமான புளியோதரை ரெடி.